பிபி டேஸோடைய நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த குக்கரி டோப். 14 இன்ச்ல ஆரம்பிச்சு 24 இன்ச்சஸ் வரைக்கும் 6 சைஸ்ல இருக்கும். உள்பக்கம் ஸ்டீல், வெளிப்பக்கம் ஸ்டீல், நடுல வந்து அலுமினியம். சோ சூடு ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும், சீக்கிரமா குக் ஆகும். 50 வருஷத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு, எதுவுமே ஆகாது. January 1st we are launching it. bbdays.com நீங்க ப்ரீ புக் பண்ணலாம். January 15th இருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் will be dispatched. இதை வந்து சிங்கிள் பீஸாவும் வாங்கலாம். பிபி டேஸ் வாங்குங்க, சமைங்க, ஜமாயங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட் இதயம் தொட்ட சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். நியூ இயரை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் டு இன்னொரு 10 நாளில் வீல் ஹாவ் நியூ இயர், ஒரு வாரத்தில் இன்ஃபேக்ட். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த கிறிஸ்மஸ் டைமில், நியூ இயர் டைமில் வந்து வீட்டில் கெஸ்ட் வருவாங்க, ஏதாவது பார்ட்டி இருக்கும், ஏதாவது ஒன்று கெஸ்ட் இருப்பாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக செய்கிற டிஷ்ஷை வந்து சாம்பார் ரசம் அதெல்லாம் பண்ணி கொடுக்காம நம்ம ஏதாவது ஒன்று ஈவினிங் டைமில் கூப்பிட்டோன்னே ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ். எனக்கு 12-14 வயசு இருக்கும்போது இந்த டிஷ் வந்து எங்கள் பாட்டி வீட்டில், என்ன சொல்கிறது, எங்கள் பாட்டி வீட்டில் ஏதோ யாராவது ஊர்லேருந்து வந்தாங்கன்னா தங்குவாங்க இல்லைங்களா, அப்போது நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. ஸோ எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிற சமையல்காரர் வந்து இந்த பூரியும் இந்த சைட் டிஷ்ஷையும் வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்வார். காத்தால பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது இந்த பாலக்கு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இந்த பச்சை பட்டாணி போட்டு ஒரு பூரி. அதுக்கு வந்து ஆலு வாட்டர் மசாலான்னு சொல்லுவார். அவர் வந்து யங் சாப், அப்போ வந்து அவருக்கு 26-28 வயசு இருக்கும் அந்த சமையல்காரருக்கு. ஸோ அவர் வந்து ஆலு வாட்டர் மசாலா அப்படின்வார். இந்த ஆலு வாட்டர் மசாலா வந்து தண்ணியாக இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு இருக்கிற ஒரு சப்ஜி. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிற, ரொம்ப தண்ணியாக இருக்கிற ஒரு டிஷ்ஷு. அதை அப்படி அப்படி முழுக்கி அந்த பூரியை வந்து அப்படி மடித்து பீடா மாதிரி முடித்து அந்த ஆலு வாட்டர் மசாலாவில் முழுக்கி சாப்பிடுவோம். ஸோ எனக்கு இப்போ சொல்லும்போது கூட எனக்கு அந்த அந்த டேஸ்ட் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு சைட் டிஷ். ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த ரெசிபி வந்து ஒரு 35 வருஷம் பழைய ரெசிபி. ஸோ அந்த ரெசிபி நீங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். யூஸ்வலாக இது வந்து நான் வந்து ஏதாவது கெஸ்ட் நிறைய வந்தாங்கன்னா சீக்கிரமாக செய்யணும்னு இந்த டிஷ்ஷை செய்வேன். ஸோ இந்த ஆலு வாட்டர் மசாலா வித் கிரீன் பூரி, பாலக் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல பாலக் பூரி ரொம்ப ஈஸிங்க. முதல்ல கடாயை வச்சுட்டு, அடுப்பை பற்ற வச்சுட்டு, சும்மா ஒரு 250 ml தண்ணி, இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே பசங்கக்கீரை இருக்கு இல்லைங்களா, பாலக் கீரை, அந்த பாலக்கீரை 1 கட்டு, அதை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்டெம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதி வந்த உடனே இந்த பாலக்கீரையை அதில் போட போகிறோம். இதை வந்து நம்ம சும்மா இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம், இது பேர் பிளான்ச்சிங். இந்த பாலக்கீரை அப்படியே இந்த சுடு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ண போகிறோம். அப்படி அப்படியே சுருங்கிடுச்சு பாருங்க, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணி இந்த தண்ணியை வடித்து சூடு ஆறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் போடுங்க. நான் இங்கே சும்மா சூடாகவே போட்டு காமிச்சின்னு இருக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு சூடு ஆறின பிறகு போடுங்க. போட்டுட்டு அது கூட நான் இங்கே ரெடிமேட் க்ரீன் பீஸ் வச்சுருக்கேன், அதாவது இந்த ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் இருக்குது, ஆல்ரெடி வேக வச்சதுங்க. அது 1-2 கை, அது கூட 1/2 கட்டு கொத்தமல்லி பச்சை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே போடுங்க. அப்புறமா காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா 1, 2, 3, மூணுனா ஒரு 5 பச்சை மிளகா. அதுக்கப்புறமா ஒரு 20 கிராம் இஞ்சி, இது இத்தனையும் போட்டு மிக்சியை மூடி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நான் இதை இந்த பிரீத்தி சோடியா காஸ்மோ மிக்சியில் அரைக்கிறேன். ரைட், அரைச்சாச்சு. அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு போலில் போடுங்க. போட்டுட்டு நான் இங்கே 1/2 கிலோ கோதுமை வச்சுருக்கேன். அந்த 1/2 கிலோ கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பேஸ்ட்டு, இந்த கோதுமை மாவு, உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மிக்ஸ் ஆகும்போது இதை பூரி மாவு மாதிரி தேய்க்கிறதுக்கு தேவையான தண்ணி, இந்த சப்பாத்தி பூரி மாவு மாதிரி இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி. ஓகே, இது பாருங்கள்,
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு இங்கே ரவை வச்சுருக்கேன், நம்ம உப்மா ரவை, இந்த உப்மா சூஜின்னு சொல்லுவாங்க, அது இந்த பாருங்கள் இவ்வளோதான், ஒரே ஒரு கை. இது எதுக்குன்னா இந்த பூரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு கூட அப்படியே புஸ்ஸு நிற்கும். இந்த ரவை போட்டு மிக்ஸ் பண்ணால் அந்த பூரி வந்து கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், கொஞ்சம் அப்படியே நிற்கும் நல்லா. இந்த ரவையும் போட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். இவனை ஒரு கால் மணி நேரத்துக்கு சைடில் வச்சுருங்க. இப்போ அந்த பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஆலு வாட்டர் மசாலா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல கடாயை அடுப்பில் ஏற்றி மொத்த வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலை எண்ணெய், ஆயில் சூடாகிடுச்சு, ஆயில் சூடான 1/2 ஸ்பூன் சீரகம். இந்த சீரகம் பொரிஞ்சோடனே சாப் பண்ண பச்சை மிளகாய் 1, 2, 3, 5 பச்சை மிளகாய் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது உருளைக்கிழங்கு பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுருங்க. வடித்து இந்த ஸ்டேஜில் இந்த பச்சை மிளகாய் போட்டு 2 பெரட்டு பெரட்டோன்னே இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டுருங்க. போட்டு அந்த எண்ணெயில் அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற ஜூஸ்லேயே வந்து இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. நான் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், இது வந்து பச்சை உருளைக்கிழங்கு வேக வைக்கல, சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் ஆயிலில் போட்டு குக் பண்ணும்போது ஒரு 5-8 நிமிஷத்துக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். இந்த ஆயில்ல இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி, நல்லா ஒரு பழமா இருக்கிற ஒரு தக்காளி எடுத்துங்க. எடுத்து இதை பாருங்க, 1 இதை இப்படி 4 1 4 இவ்வளோ பெரிய பீஸ் தக்காளியா இதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தண்ணி போட்டு இதெல்லாத்தையும் கலக்கி விட்டுருங்க. இந்த தண்ணியை ஊற்றிட்டு இது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அந்த தக்காளியும் அந்த உருளைக்கிழங்கு சேர்ந்து இந்த தண்ணியில் 10 நிமிஷம் வேகணுங்க. இது வேகும் போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த கறிக்கு தேவையான உப்பு, இது இத்தனையும் போட்டு இவனுங்க எல்லாரையும் கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இவன் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணும். இந்த பாருங்கள் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இது பாருங்கள் அப்படியே தண்ணியாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துச்சு, தக்காளி நல்லா வெந்துச்சு. இப்போது இது மாதிரி ஒரு பிளஞ்சர் எடுத்து சும்மா அந்த தக்காளி இருக்கிற இடத்துல இப்படி மெயினாக அந்த தக்காளி இருக்கிற இடத்துல இது மாதிரி நசுக்கி விட்ருங்க. தக்காளி நசுக்கும்போது அங்கங்கே கொஞ்சம் உருளைக்கிழங்கும் அப்படியே நசுக்கணும். அவ்வளோதான், சும்மா 4 வாட்டி நசுக்கிட்டிங்கன்னா இந்த பாருங்கள் அங்கங்கே உருளைக்கிழங்கும் கொஞ்சம் நசுங்கிருச்சு, அந்த தக்காளி ஃபுல்லாக குழஞ்சிடுச்சு. இப்போது கையில் எவ்வளோ கொத்தமல்லி வருது அவ்வளோ கொத்தமல்லியை போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மால் ஃப்ரெண்டு இருக்கான் பாருங்கள், யாருவன் பாரி ஸ்வீட் கேர் சுகர், அவனை சும்மா 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மைல்டு ஸ்வீட்னஸுக்கு, ஏன்னா இதில் நோ ஆனியன், இதில் வெங்காயம் கிடையாது, பூண்டு கிடையாது, அதனால் இதில் வந்து அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் வந்து அந்த வெங்காயத்துலேருந்து வர ஸ்வீட்னஸ் இருக்காது இந்த டிஷ்ஷில், அதனால் லைட்டாக சர்க்கரை போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பாரியோடைய ஸ்வீட் கேர் சுகர். திஸ் இஸ் நத்திங் பட் ரெகுலர் சுகர், ஆனால் ஜிஐ சுகர், ஜிஐனா லோ ஜிஐ சுகர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உலகமே வந்து கிளைக்கமிக் இண்டெக்ஸ்,
டயபெட்டிஸ்க்கு பயந்து கிளைக்கமிக் இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி டயட்டை இப்போ சாப்பிட்றாங்க. அது எல்லா பொருளையும் இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணுற பொருள் வந்துருச்சு. கோதுமையாக இருக்கலாம், எண்ணெயாக இருக்கலாம், சாதமாக இருக்கலாம், எதில் வேணாலும் லோ ஜிஐ இருக்கிற கிளைகமிக் இண்டெக்ஸ் இருக்கிற பொருளை வந்து சமைச்சு சாப்பிட்டா டயபெட்டிஸ் வர்றது வந்து தடுக்கலாம். எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், டயபெட்டிஸ் வந்ததுக்கு இது மருந்து கிடையாது, இது வந்து சுகர் ஃப்ரீ கிடையாது, இது வந்து அந்த சுகருக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, இது சர்க்கரையே தான். ஆனால் இதில் பாமகிரனேட், அதாவது மாதுளம்பழம், வெந்தயம், சினமன் பட்டை, அதுக்கப்புறமா மஞ்சள், ஜிஞ்சர், இஞ்சி, இது மாதிரி 6-7 நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற சுகரை கண்ட்ரோல் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எடுத்து இந்த சர்க்கரையில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்ஃப்யூஸ் பண்ணதுனால என்ன ஆகும், ஒரே வாட்டி நீங்கள் இப்போ ரைஸ் சாப்பிடும்போது இல்லை ஸ்வீட் சாப்பிடும்போது ஒரே வாட்டி சுகர் மேலே ஏறும், ஏறி நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கும், அந்த இன்சுலின் வந்து அந்த சுகரை வந்து மெல்ட் பண்ணி அதை டிசால்வ் பண்ணி நம்மளுக்கு எனர்ஜியாக கொடுக்கும். எக்ஸஸாக இருக்கிற அந்த ஹையாக போன அந்த சுகர் வந்து எக்ஸஸாக இருக்கிற சுகர் உடம்புல அப்படியே சேர்ந்துனே வரும், அதுதான் நம்மளுக்கு நாளடைவில் டயபெட்டிஸாக வர்றது. இது ஒரே வாட்டி அந்த சுகரை ஏற்றாது. இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் என்ன பண்ணும், சுகரை ஸ்லோவாக ஏற்றும், இன்சுலின் கரெக்டாக வரும்போது அந்த சுகர் வந்து டைஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துரும். ஸோ இது வந்து இட் இஸ் அ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ். குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய சர்க்கரை சாப்பிட்றாங்க, இப்போ என்ன தான் பண்ணாலும் நம்ம வந்து சர்க்கரை இல்லாமல் கேக் பண்ணுறது கிடையாது, ஸ்வீட் பண்ணுறது கிடையாது, சமையலுக்கு சர்க்கரை யூஸ், காஃபிக்கு சர்க்கரை போட்டு தான் சாப்பிட்றோம். இது வந்து எப்படி வந்து செக்கு எண்ணெய், மரச்செக்கு எண்ணெய் வந்து ரெகுலர் எண்ணெய் விட நல்லதுன்னு சொல்கிறோம், எப்படி வந்து கிராக்கர்ஸ் பட்டாசு வெடிக்கும் போது இவ்வளோ டெசிமல் சவுண்டுக்குள்ளே இருக்கணும், அதுக்கு அதுக்கப்புறமா அந்த சவுண்டு ஜாஸ்தியாக இப்போ கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி சர்க்கரையில் லோ கிளைகமிக் இண்டெக்ஸ் இருக்கிற சுகர் இது யூஸ் பண்ணுறதுனால 50 வயசில் வர சர்க்கரை வியாதி 65-70 வயசில் வரும். ஸோ நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம். இது வந்து டயபெட்டிஸ் ஆன்செட் வர்றதை வந்து தவிர்க்க முடியும். பட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது நல்லதுன்னு நான் சொல்ல வரல, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு டாக்டரை கேளுங்க, டாக்டர் என்ன சொல்கிறார் அதை மட்டும் கேளுங்க. ஸோ இது நான் சமையலுக்கு ஸ்வீட்டுக்கெல்லாம் இனிமேல் வந்து ஐ எம் கோயிங் டு யூஸ் ஸ்வீட் கேர். ஏன்னா எனக்கு வந்து 3 மந்த்ஸ் ஆவரேஜ் சுகர் வந்து 5.6, 5.7க்கு மேலே போச்சுன்னா பார்டர் லைன் சுகர். ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் நார்மல் சர்க்கரை, நம்ம காஃபிக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன்னா இதையும் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். ஸோ நான் இனிமேல் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, தெரிஞ்சுங்க, இதில் இருக்கிற பெனிஃபிட்டை நீங்களும் அனுப்புவீங்க. ஸோ இனிமேல் நான் சமைக்க போகிறது ஸ்வீட் கேரில், அந்த ஸ்வீட் கேர் சுகர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் நான் சர்க்கரை சாப்பிடும்போது கொஞ்சம் கில்ட் இல்லாமல் சாப்பிடுவேன். ஸோ அந்த சர்க்கரையை போட்டு இந்த ஆலு வாட்டர் மசாலா பாருங்கள், நான் ஆலு வாட்டர் மசாலா சொன்னேன் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அந்த ஆலு வாட்டர் மசாலா ரெடி பண்ணியாச்சு. பட் இப்போது இதுக்கு அந்த பாலக் அண்ட் க்ரீன் பீஸ் பூரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு இங்கே இருக்குது. இது மாதிரி இந்த மாவை கோலி போட்டுக்கலாம். கோலி போட்டு கடாயை அடுப்பில் வச்சு பற்ற வச்சு அம்மாவில் இருக்கிறான் பாருங்கள், மந்த்ரா கடலெண்ணெய் அவ்வளோதான். இப்போது இந்த கோலி இருக்கு இல்லைங்களா, இதில் லைட்டாக எண்ணெய் தடவிங்க. எண்ணெய் தடவி பூரி தேய்ச்சா நம்ம இங்கே ஃப்ரை பண்ணுற ஆயில் வந்து அந்த கோதுமை மாவு போட்டு தேய்க்கும் போது கலர் மாறும், எண்ணெய் கலர் மாறிடும், அந்த கோதுமைலாம் அதுலேயே இருக்கும். ஸோ அந்த கலர் மாறாமல் இருக்கும், நம்ம ஆயிலில் தேய்ச்சா பெட்டர். ஸோ அதனால் நான் வந்து இதில் எண்ணெயை ஊற்றி தேய்க்கிறேன் லைட்டாக. இது மாதிரி உரிமையாக ரவுண்டு ஷேப் ஆன அளவுக்கு அவ்வளோதான். இது மாதிரி தேய்ச்சி இந்த சூடான ஆயிலில் பூரிய இது மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. நான் இங்கே சும்மா என் எக்ஸ்பீரியன்ஸில் 2-3 பூரி ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுறேன், நீங்கள் அது மாதிரி முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். உரிமையாக இது லைட்டாக அந்த சைடில், இந்த சைடில் லைட்டு ப்ரௌன் கலர் வரும், இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வரும், அந்த ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா அது ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
ரெண்டு சைடும் பொறுமையாக இது மாதிரி ப்ரௌன் லைட் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த பூரியை எப்பவுமே ஆயிலில் போட்டோன்னா இது மாதிரி ஒரு அழுத்த அழுத்தி விடுங்க. நல்லா அழுத்தி அழுத்தி நீங்கள் அப்படி அழுத்தி அமைக்கி விட்டீங்கன்னா அப்படியே உப்பி வரும் மேலே. பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஒரு ஃபேன்டாஸ்டிக் பாலக் பூரி வித் ஆலூ வாட்டர் மசாலா. எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்னா, அந்த பெருங்காயம், அந்த தக்காளியோட லைட் புளிப்பு, அந்த உருளைக்கிழங்கோட கம்ப்ளீட் ஸ்டார்ச்சு, கொத்தமல்லி, ஜீரகம், அவ்வளோதான், தண்ணி, மஞ்சத்தூள், முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ஃபேன்டாஸ்டிக், ரொம்ப ஈஸி சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் இது. வந்து ஃபுல்கா சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், பட் இந்த பூரி கூட நல்லாயிருக்கும். எதுக்கு நல்லாயிருக்கும்னா, அது ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை, ஒரு தண்ணியாக இருக்கிற ஒரு மசாலா. இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, சாரி கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பாலக், இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு ஃப்ளேவர்ஃபுல் பூரி ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபேன்டாஸ்டிக் பாலக் பூரி வித் ஆலு வாட்டர் மசாலா உங்களுக்காக. இதே மாதிரி சமையல் இந்த நியூ இயரை நல்லபடியாக வரவேங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷாக பண்ணி கலக்குங்க.